பேசணும், சிறப்புரை ஆற்றணும் அப்படின்னு சொல்லும்போது 29ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அவங்க அனுப்பினாங்க. அப்போ 2 நாள் தானே இருக்கு, நான் எப்படி சிறப்புரைனா 2 புத்தகங்கள் வாசிக்கணுமே அப்படின்னு யோசிச்சதும் இல்லை. நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வெளியிட்டுட்டு பொதுவாக பேசுங்க அப்படின்னா எனக்கு தான் மனசு கேட்கல, எப்படி 2 புத்தகத்தை சும்மா வெளியிட்டுட்டு சிறப்புரைனா எதை பேசுறது அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. இப்போ கரெக்டாக அவர் பேசி முடிக்கும் பொழுது நான் எங்கே இருந்தேன் அப்படின்னா ஒரு காஃபி கடையில் உட்காந்துருந்தேன். காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த வர்ற சமயத்தில் அந்த நாவல் வாசிச்சிடலாம், என்ன ஜானர் என்னங்கிறது வாசிச்சிடலான்னு சொல்லி முதல் சாப்டர் வாசித்தேன். காஃபி வந்தது, 2வது சாப்டர் வாசித்தேன். காஃபி படுமட்டம், நான் சாப்பிட்ட கேவலமான காஃபிகளில் ஒன்று, ஆனால் நாவல் நல்லாயிருக்கு. அப்போ கூடுதலாக 2 சாப்டர் 3 சாப்டர் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னே அந்த கடையிலேயே குடிச்சிட்டு 2வது காஃபி ஆர்டர் பண்ண முதல் நாள் நானாக தான் இருப்பேன். அதனால் வாசகசாலை எனக்கு ஒரு நல்ல ஒரு தேநீர் வணங்கும் பொறுப்பை ஏற்றுக்கணும். அப்போ 2வது காஃபியும் வேறு வழியே இல்லாமல் அரை டம்ளர் மெல்ல மெல்ல குடிச்சிட்டு ஒரு 7 சாப்டரை நாங்கள் வந்து வாசித்து முடித்தேன். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளவு வேகமாக நம்மளை உள்ளே இழுத்துட்டு போகிறதும் அடுத்து என்னன்னு வாசிக்க வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறது. நம்ம பொதுவாக வந்து தீவிர இலக்கியம் வாசிக்கிறவர்களுக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கும். ஏன்னா நான் தொடர்ந்து வாசிச்சுட்டே இருப்போம், அதை வாசிப்போம், ரஷ்ய இலக்கியம் வாசிப்போம், இங்கே இருக்கிற தீவிர இலக்கியவாதிகளினுடைய புத்தகங்களை வாசிப்போம். வாசித்து முடிச்சோடனே நம்ம பொறுத்து ஒரு மனக்கொந்தளிப்பு இருக்கும், எதையாவது செய்யணும் போல தோணும். அப்போ அதுலேருந்து மீண்டும் அடுத்த இதுக்கு போகிறதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு இது தேவைப்படும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆயுதம்னு சொல்லலாமா, அது இருந்தால் தான் நம்மளை தற்காத்துக்கிட்டு அடுத்ததுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். அந்த நானும் நானும் எப்படின்னா ரொம்ப வாசிச்சிட்டேன் அப்படின்னா திடீர்னு நைட்டெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து அதை பற்றி யோசிக்கிற ஒரு ஆள், அப்படி இரு கனவுலலாம் கூட வரும், அந்த கேரக்டர் வரும், அப்படி இருக்கிற ஆளாச்சா. அதனால நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தோடனே அதுக்கு மாற்று மருந்து முறி மருந்துமாங்கல்ல, அது மாதிரி இன்னொரு புத்தகத்தை ரெடியாக எடுத்து வச்சிருவேன். இதை வாசித்து முடித்த உடனே இன்னாரை வாசித்து முடிக்கிறோம், முடித்த உடனே இன்னாரை வாசிச்சிடணும் அப்படின்னு எடுத்து வைப்பேன். எதுக்குன்னா அது ரொம்ப முக்கியம், இந்த பேலன்சிங் ரொம்ப முக்கியம். அவங்க சொன்ன மாதிரி எல்லா படங்களும் வந்து நீங்கள் ரொம்ப கலைப்படங்களாக வந்ததுன்னா நாம் சொல்லிகிட்டு இருக்கோம், படங்கள் ஏன் இப்படி வரலை, கலைப்படங்கள் ஏன் வரலை, ஏன் ஒரு படத்தில் டூயட் வைக்கிறாங்க, ஏன் இதெல்லாம் யதார்த்த வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்லாம் நம்ம கேட்போம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், எல்லா படங்களும் வந்து உலகத்தின் சிறந்த படங்கள் மாதிரி வகைகளாக இருந்ததுன்னா நம்மளாம் தேட்டருக்குள்ளே போகவே மாட்டோம். நம்ம தீபாவளி ரிலீஸ்னால் தேட்டர் பக்கமே போக மாட்டோம், நம்ம கொண்டாடுறதுக்கான மனநிலை உள்ளவங்க. அப்போ அது மாதிரியான கொண்டாட்டமான படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தங்களை வந்து நீங்கள் அழ வச்சிட முடியும், உருக வச்சிட முடியும், ஆனால் ஒரு புத்தகத்தை எடுத்து அதை வாசிக்கும் பொழுது எவ்வளவு நல்லா இருக்கலாம், அடுத்தடுத்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இந்த நாவல் ஒரு ஜிஆர் எழுதின காமரூபவள்ளி நாவல், ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பெண் வந்து ஒரு 7 பெண்களினுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறாங்க, அது ஒரு லேயர். எனக்கு அவரை பற்றி தெரியாது, எழுத்தாளரை பற்றி தெரியாது. நான் வந்தவுடனே அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தான் அதை எழுதினீங்களா, நீங்கள் தான் எழுதினீங்களான்னு கேட்டேன். ஏன்னா நாவலில் எழுதப்பட்டதற்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. நான் எப்போவுமே அப்படி சொல்ல மாட்டேன், என்னையும் மீறி சொல்லுவேங்க, உங்கள் உருவத்துக்கும் நாவலுக்கும் சம்மந்தமே இல்லையேங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க, அப்போ முதலால் நாம இல்லை, அந்த குற்ற உணர்வு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு. அந்த ஆனால் நிறைய இடங்கள் என்ன தெரிஞ்சதுன்னா, அவருக்கு இங்கே சொல்வதற்கு முன்பாகவே அந்த நாவலை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது, அவருக்கு எல்லாத்துலேயுமே ஒரு டெப்த் நாலேஜ் இருக்குது, ஒரு வாசிப்பு பழக்கம் இருக்குது. அவருக்கு வந்து அறிவியல் தெரிந்திருக்கிறது, சரித்திரம் தெரிந்திருக்கிறது, அது பிறகு வந்து உளவியல் தெரிஞ்சிருக்குது. மட்டுமல்ல இன்னைக்குள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள எல்லா ப்ரோக்ராம் வேறு பார்த்து வச்சுருக்கிறாரு அவர், இந்த டிவியில் வர்றது எல்லாமே அவருக்கு தெரிந்திருக்குதா, அதை ஒரு நாவலாக சரியான ஒரு கலவையில் அவர் தந்திருக்கிறாரு. இப்போ அந்த வகையில் இதை வாசிக்கும் பொழுது நம்மளால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த அணிந்து கொண்டு வந்தாலே நினச்சேன் இது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும் போல. 3வது தடவை வரும்போது தான் இல்லை அவர் எதையோ சொல்கிறாங்கன்னு நானும் உங்களை மாதிரி கூகுள் பண்ணி பார்த்து, ஓ அது லிப்ஸ்டிக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து பெண் இயந்திரம்னு நினைக்கிறேன், சுஜாதா உன்னுடைய ஒரு நாவல், பெண் இயந்திரம் தான். அப்போ அந்த நாவல் வந்து நான் வாசிக்கும் பொழுது அவர் வந்து 90களினுடைய பிற்பகுதியில் எழுதின நாவல் அது. அப்போ அதில் அவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ், அவர் எல்லாத்துலேயுமே அந்த ரெஃபரன்ஸ் தந்துகிட்டே போகிறார், அந்த நுணுக்கமான இடங்கள்லாம் விட மாட்டார். அவர் ஒரு ஆத்தென்டிசிட்டிக்காகவோ அல்லது ஒரு எழுத்தாளர் அதை செய்யணும், அந்த இடத்துல வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டிக்காக சில விஷயங்கள் தரும்பொழுது தான் நம்ம கனெக்ட் ஆகும். அப்போது அந்த பெண் இயந்திரம்ங்கிற அந்த புத்தகத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த ஒரு ஹீரோயின் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தரை திருமணம் செய்து கொள்வார்கள். அவருடைய கேரக்டரைசேஷனில் ஒன்று நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளோட வாசித்தோன்னா ஒரு பெண் திருமணமாகி போனவுடனே அந்த கணவர்கிட்ட ஒரு மர்மமான ஒரு
வாழ்க்கை இருக்கும். இந்த பெண்ணால் அதுக்குள்ளே போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்த அவர் நிறைய நாவல்களிலையும் நிறைய சிறுகதைகளையும் அவர் குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கும் அந்த பிரச்சனை வரும். அவளால் வந்து இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து மேல்தட்டு வாழ்க்கைக்குள்ளே புக முடியாத ஒரு சிக்கல் அவளுக்கு இருக்கும். அப்போ அவள் என்ன பண்ணுவான்னா அவருடைய செக்ரட்டரியை வச்சு அவளை மாற்றுவார். மீட்டிங்க்கு வரும்போது இப்படி வரும், அவரோட பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். அதனால் தன்னுடைய மனைவியை வந்து மாத்துறாரு அப்படிங்கிற ஒரு லேயர் அதில் வரும் அந்த கதையில். அப்போ அவள் அந்த செக்ரட்டரி அவளை அழைச்சிட்டு போய் என்னென்ன ட்ரெஸ் அங்கே பெங்களூர்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி, எனக்கு ஒரு மாநகரம். இப்போ இங்கேருந்து போன ஒரு பெண்ணை வந்து அது மாதிரியான கடைகளில் கூட்டிகிட்டு போய் என்ன மாதிரியான உடை வாங்கி கொடுக்குறேன், அந்த உடை பற்றியான டீட்டெயில் இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஆக்சிடைஸ்ட் மெட்டாலிக் அசசரிஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது பற்றியான டீட்டெயிலை வந்து அவள் அப்போவே கொடுத்துருந்துருப்பாள். ஒவ்வொரு அசசரிஸும் அந்த பொண்ணு எப்படி செலக்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாமே கொடுத்துருப்பார். இன்றைக்கி நான் அதை வாசிக்கும் பொழுது 90களினுடைய பிற்பகுதியில் அவர் ஏன் அதை தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னன்னா, அப்போ தான் ஐஸ்வர்யா ராய் வராங்க, நம்மளுக்கு மிஸ் வேர்ல்டாக வராங்க. இன்னொரு பக்கம் வந்து சுஷ்மிதா சென் மிஸ் யூனிவர்ஸாக வரும்பொழுது நம்ம ஃபேஷன் பற்றியான ஒரு அறிவு வந்து மிக பிரம்மாண்டமாக பரவுது. அப்போ அதை வந்து அவர் சரியாக தக்க வச்சு அந்த சமயங்களில் வர நாவல்கள் எல்லாத்துலேயுமே அது ரொம்ப நுணுக்கமாக அவர் கொடுத்துருப்பார். அப்போ ஜீனாவினுடைய நாவலை நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருடம் 15 வருடங்களுக்கு பிறகு ஒருவர் வாசிப்பார்களே ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்குது, இப்படி இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளோடு இருந்திருக்கிறாங்க. இது லைட் ரீடிங்னு நீங்கள் மேலோட்டமாக சொல்லியிருந்தாலும் ஒரு விஷயம் அதில் அவர் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணியிருக்கிறாரு, அது எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, எல்லாருனுடைய ஆள் மனதில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு நம்ம யார்ட்டையும் பேசாமல் ஏதோ ஒரு சூழல் காரணம் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு. வெளியில் இருக்கிற மனிதர்கள் இல்லை நாம். அப்போ அந்த பிரச்சனையினுடைய மையம் உங்களுக்கு அதனுடைய நுனி எங்கேன்னு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பேஸ் கண்டென்ட்டாக அவர் எடுத்திருக்கிறாரு. உள்ளுக்குள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் போகும்போது அவர்கள் மனம் என்னவா இருக்குன்னு ஒவ்வொரு மனிதனுடைய மனதையும் அவர் விஷுவலைஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. மனதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்குள்ள ஒவ்வொரு மனதையும் அதை வந்து அவர் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய மனதையும் அவர் விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறார். அது ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு உணர்வாக இருக்கலாம். ஒரே ஒரு இடத்துல அந்த ஒரு ரெண்டு பேர் உள்ள போகும்போது திடீர்னு வந்து தண்ணி வரும் அதில். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயோ தண்ணியாக வருது அப்படின்னா நம்ம வெளியில் போயிடலாம், அவன் அழறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனுடைய அழுது அவனுடைய மனம் வந்து கண்ணீரான நிறமும், நம்ம மூழ்கிடுவோம் வா, நம்ம அந்த மனதை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு. அப்போது இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இன்றைய காலத்தில் ட்ரெண்டிங்கிறது நம்மளுடைய பொருட்கள் சார்ந்தும் பேச்சு சார்ந்தும் அல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது உணர்வு சார்ந்தும் மாறும். அப்போ இன்றைய காலகட்டத்தில் பாலியல் வறட்சி அப்படிங்கிறதும் அதனுடைய தேவை அப்படிங்கிறதும் அல்லது அதீதமான அதனுடைய நுகர்வு அப்படிங்கிறதும் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுதான் நிறைய பேரினுடைய ஆழ்மன சிக்கலாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இதை வாசிக்கும் பொழுது அது சரியான இடத்துல டச் பண்ண நாவல்கள் இப்போ ரொம்ப குறைவு. தீவிரமான இலக்கியம் எழுதுபவர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த லைட் ரைட்டிங் வகையில் எனக்கு இதை கொஞ்சம் கொண்டு வர்றதுக்கு அதில் அந்த இடத்துல எனக்கு சிக்கல் வருது. அப்போது லைட் ரைட்டிங்னு சொல்கிற இடத்துல அதை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தது, அதை பற்றி நீங்கள் பேசினது, விதவிதமான அதை பற்றி பேசினது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மேலும் அவருடைய நாவல்கள் அவர் எழுதணும்னு நினைக்கிறாரு. வரலாறின் மேலும் மீதும் சங்க இலக்கியங்கள் குறித்தும் இப்பொழுதுள்ள இலக்கியங்கள் குறித்தும் அவருக்கு ஒரு நல்ல அறிமுகம் இருக்குது, நல்ல டெப்த் இருக்குது. அதை வந்து அவர் படைப்பாக மாற்றணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது பாட்டிவாசி நூல். எனக்கு நினைவு எனக்கு என்னோடய யூகம் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவருடைய இளம்பரதியினுடைய முதல் நூல் மடை திறந்து கரெக்டாக புக் ஃபேர் அப்போ வாங்கினேன். கடை மூட போகிற சமயத்தில் அன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் நினைக்கிறேன் புக், இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அன்றைக்கி தான் நான் லாஸ்ட்டாக போகிறேன், அதுக்கப்புறம் நான் போக போகிறது இல்லை அப்படிங்கும்போது வேகமாக போய் நான் வாங்கினேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் கடை ஸ்டால் மூடுற நேரத்தில் வாங்கின புத்தகம் அது மடை திறந்து. ஏன்னா இளம்பரதியினுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எழுதுறது. அவர் பொதுவாக தொடர்ந்து அவர் திரைப்பட பாடல்களினுடைய நுணுக்கங்கள் குறித்து தான் எழுதக்கூடிய ஒருவர், என்னுடைய சகோதரன் மாதிரி எனக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா முதல் தடவை நான் இளம்பருதி எழுதுறாருன்னொடனே யாரோ ஒரு வயதானவர் ஒரு நடுத்தர வயதில் உள்ளவர் எழுதுறாருன்னு நினச்சேன்னா அவ்வளவு டெப்த்தாக எழுதக்கூடியவர். எம்எஸ்வி பற்றி எழுதுறாரு, கண்ணதாசனை பற்றி எழுதுறாரு. ஒரு பாடலை இப்படிலாம் நுணுக்கமாக பார்க்க முடியுமா? எனக்கு பொதுவாக இப்படி ஒரு கலையை நுணுக்கமாக பார்ப்பவருடைய ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்படி எழுதுறாரு பார்க்கும்போது ஒரு நாள் ஃபோட்டோ பார்க்குறேன், ப்ரொஃபைலில் அப்போ தான் போடுறான்னு நினைக்கிறேன், முன்னாடிலாம் போட்டேன் ஞாபகம் இல்லை. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு, இவருடைய அப்பா எழுதுறாரா அப்படிங்கிற அளவுக்குலாம் எனக்கு
தோணுச்சு. அவ்வளோ சின்ன பையன், நீங்கள் அந்த அட்டைப்படத்தினுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சின்ன பையன். அப்போ எனக்கு சகோதரர் மாதிரி தான் எனக்கு அப்படி தான் தோணும். அவரும் அக்கான்னு தான் கூப்பிடுவார், நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். அப்போது அதான் மடை திறந்த புத்தகத்தை அப்போ தான் நான் வாங்குகிறேன். வாங்கி இரண்டாவது நாளே நான் அதுக்கு ரிவ்யூ எழுதினேன். நான் உடனே நான் வாசிச்சிட்டேன் வாங்கின உடனேயே. அவருடைய முதல் புத்தகத்திற்கு முதல் ரிவ்யூ எழுதினால் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மடை திறந்து அதுக்கு பிறகு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு. மூன்றாவது புத்தகம் பாட்டுவாசி. மடை திறந்துல உண்மையாகவே மடை திறந்து இதுலலாம் கூட ஒரு சின்ன கட்டுப்பாடு இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் மடை திறந்து புத்தகத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு மனதில் உள்ளதை அப்படியே எழுதின ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இரண்டாவது காலங்களில் வசந்தம் முழுக்கவே பழைய பாடல்கள், கருப்பு வெள்ளை பாடல்களுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், கண்ணதாசனை அவர் எந்த அளவுக்கு வாளியையும் கண்ணதாசனையும் புலமை பித்தனையும் அவர் உள்வாங்கி இருக்கிறாரு மருதகாசியையும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது காலங்களில் அவள் வசந்தத்தில். அதற்கு பிறகு வந்து இந்த பாட்டுவாசியை பார்க்கும்போது அந்த இரண்டிலும் இல்லாத ஒரு விஷயம், இதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நடந்திருக்குதுன்னா, ஒரு பாடல் அதே மாதிரி சாயலில் இன்னொரு சினிமா பாடல், அதே மாதிரி எங்கேனும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு குறுந்தொகையோ திருமுருகாற்றுப்படையோ அப்படி இல்லைன்னா திருக்குறளோ அகநானூற்றின் சில சங்க பாடல்களையோ அவர் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து இங்கே வைக்கிறார். அப்போது அது பற்றியான முழுமையான ஒரு அறிவு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவர் அதை செய்திருக்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் உள்ள பாடல்கள் பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அந்த நாவலை அவர் வாசிச்சிருக்கிறாரு. அதை எப்படி இவங்க வந்து எல்லாருமே வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த நாவலிருந்து படமாக மாற்றும்போது திரைக்கதை எப்படி வடிவம் பெற்றது அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாடல், இப்போ உதாரணத்துக்கு அந்த குறவை கூத்து வரும், அதில் வந்து இவங்க எல்லாரும் உட்காந்துருப்பாங்கல்ல அந்த சம்புவரையர் மாளிகையில் உட்காந்துருக்கும் போது அந்த குறவை கூத்து வரும். அந்த குறவை கூத்துவினுடைய பேக்ரவுண்ட் அது எப்படி காட்டியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இளம்பருது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ரொம்ப எனக்கு படித்ததுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக ரொம்ப செறிவாக இருக்கிற அந்த போர்ஷன் வந்து அவர் அந்த செங்கூர்தி வேயோனை பாட்டை பற்றி எழுதின அந்த போர்ஷன், அந்த பாட்டு எப்படி வந்து ஆரம்பித்து போய் 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 ஒரு டெம்போவில் முடியுமோ அந்த பாட்டுக்கு, அதை அதை மெதுவாக ஆரம்பித்து அப்படியே ஒரு டெம்போவில் இருந்தால் அவருடைய ரைட்டிங்குமே அப்படி தான் இருந்தது. அப்படியே ஆரம்பித்து அவர் கொண்டு போய் நிறுத்தின இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டை பற்றி அவர் எழுதினதும், அலைகடல் அந்த 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 பாடலை குறித்து அவர் எழுதியதும், மிக முக்கியமாக அதில் வர ராட்சச மாமனையை பற்றி அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. நான் முதல் தடவை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் இளம்பருதிக்கும் தோணிருக்குது. நான் முதல்ல படம் பார்க்கல, நம்ம பாட்டு தானே கேட்டிருக்கோம். இப்போ ராட்சச மாமனை கேட்கும்போது நினச்சேன், இந்த சிச்சுவேஷன் இந்த படத்தில் எங்கே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கும் அப்படி தான் நான் நினச்சேன். ஏன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை அங்கே, அது பொன்னியின் டூயிட்டே கிடையாது. யார் யாரோடையும் சேர்ந்துருக்கவே மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருப்பாங்க. குந்தவை வந்தியத்தவனோட இருக்க மாட்டாங்க, வானதிக்கும் அருள்மொழி ஒருவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ யாருக்கு இந்த டூயட் சாங்காக இருக்கும்னு பார்த்தா, படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ஓ இது கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடக்கிற ஒரு விஷயமான அவர் சொன்ன மாதிரி, அதில் வந்து நீங்கள் அந்த பாடலை நீங்கள் பார்க்காம போயிருந்தீங்கன்னா, அந்த கடைசி உள்ள நான்கு வரியை எடுத்துட்டீங்கன்னா, அந்த பாடல் வந்து ஒரு ஆணிடம் ஒரு பெண் பேசுகிற ஒரு பாடலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த ரெஃபரன்ஸ், இப்படி வந்து அவர் ரெஃபரன்ஸ் அடுக்கிக்கிட்டே போனது. அதுக்கப்புறம் வந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் உள்ள பாடல்களில் அந்த சிச்சுவேஷன் சொல்லி அவர் எழுதின விதம், பொதுவாக வந்து எந்த பாடலை சில பாடல்கள் வந்து என்னென்னா எந்த படத்தில் வேணாலும் நீங்கள் பொருத்திடலாம். நான் அப்படி நினைப்பேன், எம்ஜிஆருடைய பாடல்களுக்கும் சிவாஜியினுடைய பாடல்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நீங்கள் வந்து நான் ஆணையிட்டால் பாட்டை வந்து நீங்கள் எந்த படத்தில் வேணாலும் பொருத்திடலாம் அவருடைய படங்களில். அது ஒரு ஒரு அவருக்கான பாடல், அது எம்ஜிஆருக்கான பாடல். அதனால் நீங்கள் எந்த நாடோடியிலே வைக்கலாம், நாடோடி மன்னனில் வைக்கலாம், அரசு கட்டளையில் வைக்கலாம், மன்னாதி மன்னில் வைக்கலாம், எந்த வேணாலும் வைக்கலாம். நீங்கள் நான் ஆணையிட்டால் பாட்டை தூக்கி அப்படியே வைக்கலாம். ஆனால் நீரோடும் வைகையிலே மாதிரியான பாடல்களையும், அப்புறம் வந்து ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா மாதிரியான பாட்டையும், நீயே எனக்கு நிகரானவன் மாதிரியான பாடலும் அந்த படத்தில் தான் வைக்க முடியும். அந்த சிச்சுவேஷனுக்கு தான் நீங்கள் வைக்க முடியும். நீங்கள் அதை அப்படியே தூக்கி இன்னொரு இடத்துல இன்னொரு படத்தில் வைக்க முடியாது. பலேபாண்டியா பாட்டை தூக்கி நீங்கள் கொண்டு போய் அவருடைய இன்னொரு படத்தில் வைக்கவே முடியாது. அப்போது ஒரு கதைக்காக அது சிச்சுவேஷனுக்காக எழுதுகிற ஒரு விஷயம் வந்து அது சிவாஜிக்கு அது அருமையாக அமைந்த ஒரு விஷயம். அதே தான் நீங்கள் ரஜினி கமலுக்கு நீங்கள் அப்படியே பொருத்தலாம். நீங்கள் ரஜினியுடைய பாடல்கள் வந்து சில பாடல்கள் வந்து இன்னொரு படத்தில் கூட நீங்கள் வைக்கலாம். அது சும்மா இருக்கு, இந்த பாட்டை வேணால் நல்ல இன்ட்ரோ சாங்கு நீங்கள் வைக்கலாம்னா வைக்கலாம். ஆனால் கமலினுடைய நிறைய பாடல்களை நீங்கள் அப்படி வைக்கவே முடியாது, அந்த படத்துக்கான இது. இந்த பாட்டுவாசியில் அவர் மெயினாக என்ன பண்ணியிருக்கிறார் இளம்பருதினா, சிச்சுவேஷனல் சாங்ஸ்னு சொல்லுவாங்களே, இந்த படத்தில் இந்த கதையையும்
இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேட்டையாடு விளையாடு படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பாடலாக எழுதியிருக்கும் போது உங்களால் வந்து ஒப்பிட்டு கரெக்ட் இல்லை, நாம் இந்த பாயிண்ட்டை யோசிக்கல, இல்லை இந்த படத்தில் இப்படி தானே இந்த ஹீரோயின் பாடியிருக்க முடியும் அப்படின்னு நம்ம சுச்சுவேஷனோட ஒப்பிடுவோம். இப்படி நிறைய புது புது அர்த்தங்களை பற்றி ஒரு இது எழுதியிருக்கிறாரு, அந்த கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே. இப்போ அந்த பாட்டை வந்து நீங்கள் அந்த பாட்டை எங்கே கேட்டாலும் ஒரு கணமாவது அந்த படத்தை பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்க மாட்டோம். அப்போ இது மாதிரியான அந்த கதையையும் சொல்லி அந்த சிச்சுவேஷனையும் சொல்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து தொடர்ந்து இந்த புத்தகத்தில் அவர் முன்வைத்திருக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காஃபி கடையில் ஒரு 7 அத்தியாயம் படிக்க வைத்ததும் ஒரே இரவுக்குள்ளே, நேற்று நைட்டு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் கார்த்திகேயன் அவர்கள் கூட மெசேஜ் பண்ணியிருந்தேன், என்னோடய நியூ இயர் வந்து இளம்பிரதியினுடைய எழுத்தோடு ஆரம்பிச்சிருக்குது நேற்று நைட்டு. அப்போ நேற்று நைட்டு தான் அதை படிக்க ஆரம்பித்தேன். இங்கே வந்து ஒரு 3 சாப்டர் எக்ஸாம் லாஸ்ட் நேரத்தில் படிக்கிற மாதிரி படித்தேன். நான் இளம்பிரதியினுடைய புத்தகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஆர்னுடைய புத்தகங்களை எப்படி பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப தீவிரமான கொந்தளிப்பில் இருக்கிறீங்க, எதையாவது வாசிப்பு பழக்கத்தை விட்டுட்டேன், எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, திருப்பி நான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜிஆரினுடைய புத்தகம் நிச்சயம் உதவிகரமாக உந்துதலாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் வாசிச்சிடுவீங்க. இரண்டாவது, இவருடைய இளம்பிரதியினுடைய புத்தகம் நான் வாசித்தது வந்து அநியாயம் அப்படி வாசிக்கவே கூடாது. அதை எப்படி வாசிக்கணும்னா, உங்கள் வீட்டில் ஒரு பால்கனி இருந்தாலோ ஒரு கடற்கரை இருந்தாலோ, வீட்டில் இல்லை ஒரு கடற்கரையிலையோ அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயோ சின்னதாக ஒரு பக்கத்தில் உங்கள் மொபைலோ ஒரு இதுவோ வச்சுருந்தீங்கன்னா, சவுண்ட் சிஸ்டமோ வச்சுருந்தீங்கன்னா அந்த கட்டுரையை வாசிக்கணும். உங்களுக்கு பிடித்த கையில் காஃபியோ தேநீரோ மற்ற எதுவோ அதை இந்த கையில் வச்சுக்கணும், படிக்கணும், ஒரு சிப் சாப்பிடணும், அந்த பாட்டை கேட்கணும், படிக்கணும், ஒரு சிப் சாப்பிடணும், அந்த பாட்டை கேட்கணும். அப்போது அந்த கட்டுரை உங்களோடு இருக்கும், அந்த பாடல்கள் உங்களோடு இருக்கும். அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த புத்தகத்தை வாசிக்கணும். அனைவரும் மறுவாசிப்பு செய்யும்போது நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டு சுவாரஸ்யமான புத்தகங்களை எனக்கு வாசிக்க கொடுத்தமைக்காக வாசகசாலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்ற எழுத்தாளர்களுக்கும், நூலை வெளியிட்ட நூலை எழுதிய எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி.